ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான புளியோதரை. நல்ல தக தகன்னு அருமையான ஒரு புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுக்கிட்டு சூடான சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சு அந்த புளிக்காய்ச்சல் சேர்த்து கிளறி எடுத்தா வாவ், செம்ம டேஸ்டான புளியோதரை. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். புளியோதரை ஒரு பெஸ்டான வெரைட்டி ரைஸ். அது கோயிலில் பிரசாதமாக கிடைக்கிற அந்த புளியோதரைக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வந்துருங்க. அந்த ஒரு வாய் சாதத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு தோணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, ஒரு அருமையான புளியோதரை ரெசிபியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம புளியோதரை செய்யறதுக்கு அந்த ஸ்பெஷலான பொடியை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூட ஒரு ஃபுல் டீஸ்பூன் எள்ளு. இந்த வெந்தயம் எள்ளு இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்க்கலாம். நம்ம இங்கே சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் பொரிஞ்சு நல்லா வறுபட்டு வாசனை வரணுங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடணும். கரிஞ்சிடக்கூடாது, நல்ல பொறுமையாக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா காரமான மிளகாய் நான் இங்கே ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருவோம். மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ கம கமன்னு வாசனையோட புளியோதரைக்கு பொடி ரெடி. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம புளிக்காய்ச்சல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்லா அழுத்தி பிடிச்ச ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் ஆல்ரெடி இங்கே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே புளி ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை கரைச்சி வடிச்சிருவோம். பாருங்கள், நல்லா கரைச்சி வடித்தாச்சு. இந்த அளவுக்கு புளித்தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி பண்ண தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளியோதரைக்கு பர்டிகுலர்லி நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்குங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அதனால தான் நம்ம புளியோதரையை டூருக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது கூட மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்துக்கிட்ட வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், இதெல்லாம் பொரிஞ்சு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 3-4 வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். அடுத்தது பெருங்காயப்பொடி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இதில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துருவோம். இனி நல்லா இந்த புளிக்கரசல் இந்த தாளிப்போடு சேர்ந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். ஸோ இருக்கட்டுங்க, நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோங்க. நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். புளித்தண்ணி நல்லா சுண்டி நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். புளித்தண்ணி ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு வரட்டும்.
நான் அந்த டைமில் சூடாக வடித்த சாதத்தை ஒரு அகலமான பவுலில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுறேன். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம சூடான சாதத்தில் புளிக்காய்ச்சல் போட்டு கிளறினா குழஞ்சிரும். சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணுறக்கும். ஸோ சாதத்தை நல்லா இப்படி பரவலாக விட்டுருவோம், கொஞ்சம் நேரம் அதை ஆறிட்டுருக்கட்டுங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோங்க. இப்படி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டு வச்சா நல்ல சாதம் நல்லாவே உதிரி உதிரியாக இருக்கும். புளி சாதத்துக்கு அது நல்லா இருக்குங்க. நல்ல அந்த நல்லெண்ணெய் வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ இருக்கட்டுங்க. புளி தண்ணி கரைச்சி தாளிச்சு விட்டுருந்தேங்க. அது இப்போ எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்ல சுண்டி வந்துருச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புளியோதர பொடியை சேர்த்துருவோம். இங்கே நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், நல்லா நிறச்சி அளந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடி சேர்த்துக்கிறேன். மீதி பொடியை நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம சாதம் கிளறும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோங்க. இன்னொரு 1-2 நிமிஷம் நல்ல ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் கூட கொஞ்சம் இந்த புளிக்காய்ச்சல் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் இப்போ இதில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த பொடித்த வெல்லம் சேர்க்கிறதால இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகும். புளியோதரைக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்படியே நம்மளுக்கு கோயில் புளியோதரை சாப்பிட்ட அந்த ஃபீலும் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபைனலாக அந்த பொடித்த வெல்லம் சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக தகன்னு அந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயோட சூட்டுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இன்னும் கூட அந்த புளிக்காய்ச்சல் திக்காயிடும். ஸோ அப்படியே கடாயில் இருக்கட்டுங்க. இனி புளியோதரை சாதம் கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு ஸ்டெப் ரெடி பண்ணிக்கிறேன். தாளிப்பு கரண்டி ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. இதில் 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை 1-2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த புளியோதரையில் அந்த வேர்க்கடலை செம்ம ஹைலைட் ஆன விஷயங்க. அந்த வேர்க்கடலையோடு எடுத்து சாப்பிடும்போது புளியோதரோட டேஸ்ட்டு அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து பிரசான கருவேப்பிலையும் போட்டு அந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ புளியோதரை கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம புதுசாக சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருந்தோம். ஸோ இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புளிக்காய்ச்சலை சேர்த்துருவோம். தேவையான அளவு நல்லா சேர்த்து விட்டு இப்போ அடுத்ததாக இதில் புளியோதரை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட மீதி பொடி இருந்தால் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை புளிக்காய்ச்சல் செய்யும்போது அது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை கருவேப்பிலையும் அந்த எண்ணெயோடவே அப்படியே சேர்த்து விட்டு இப்போ நம்ம சாதம் நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கணும். இப்போ எனக்கு புளிக்காய்ச்சல் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது. நான் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வா, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல சாதம் உதிரி உதிரியாக, அந்த தாளிப்பு, அது கூட அந்த வறுத்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வா, செம்மையாக இருக்குங்க. வாசனையும் தூக்கலாக இருக்குது. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான புளியோதரை ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. நல்ல மணக்க மணக்க ஒரு அருமையான வெரைட்டி ரைஸுங்க இது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி ரைஸு. அது இந்த மெத்தடில் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி செய்யும் போது வா, வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு எடுத்து சாதம் கிளறினதுக்கப்புறம் மீதி இருக்கிற புளிக்காய்ச்சலை மிஸ் பண்ணாமல் இப்படி பத்திரமா ஒரு கிண்ணத்துலையோ ஒரு பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை புளியோதரை செய்யறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.